வணக்கம். இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டாகவும் வச்சுக்கலாம், தேங்க்ஸ் கிவிங் மீட்டாகவும் வச்சுக்கலாம். பட் இந்த படத்தோட வெற்றி என்றைக்கு நிச்சயிக்கப்பட்டதுன்னா, ஆகஸ்ட் 1 ஈவினிங் ஒரு ப்ரிவ்யூ ஷோ போட்டோம் இல்லைங்களா, ப்ரெஸ் ஷோ போட்டிருந்தீங்களா, அன்னைக்கு உங்களால் தான் அது வந்து இட் இஸ் ரிட்டன், அப்படி ஃபேட் வந்து எழுதிருச்சு இந்த மாதிரி இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுன்றது. ஸோ அதுக்கு நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே முன்னாடி நன்றி சொல்லியிருக்கேன். பட் இந்த விழாக்கு முக்கியமான காரணம் வந்து ப்ரெஸ் பீப்புளும் மீடியா பீப்புளுமான உங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா இந்த படம் ப்ரொமோஷனுக்காக ஒரு பட்ஜெட் வைக்கிறோம், இது சின்ன படம், அது ப்ரொமோஷனுக்காக ஒரு பட்ஜெட் வைக்கிறோம். ஸோ அதை தாண்டி இது போய் மாசாக ரீச் ஆனால் தான் அது வந்து கொஞ்சம் தியேட்டருக்குள்ளே அவங்க வருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் படத்தை பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு இந்த விழா நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம், அது அந்த அன்மீட் நடந்துச்சு. இந்த ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ்க்கான ப்ராசஸில் இருந்தவங்களை பற்றி மட்டும் பேசிட்டுறேன். ஸோ முஜிப் சார், ஹஜரஜன் சார், சஞ்சய் சார், தனி சார், இவங்க வந்து ஃபினான்ஷியல் பார்ட் அவங்க தான் டேக்கன் கேர் பண்ணாங்க. லைக் ஒரு பேமெண்ட் சொல்கிறோம், அந்த பேமெண்ட் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த பீப்புளுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க. இது இன்னைக்கு இது வரைக்கும் எந்த ஃப்ளாஸுமே இல்லாமல் கரெக்டாக நடந்ததுக்கு முக்கியமான காரணம். அவங்க கூட நாங்கள் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சார், இட்ஸ் அ பிளெஸிங் தான் நினைக்கிறேன். அண்ட் பாட்டி, பேச்சு பாட்டி, அவங்கள நான் இதுவரைக்கும் மீட் பண்ணவே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன், ஏன்னா ஷூட்டுக்கு போகல. ரொம்ப நன்றி பாட்டி, ரொம்ப நன்றி, உங்கள் பிளெஸிங்ஸ் தான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ. உங்களை பற்றி தான் எல்லா தியேட்டர்லையும் கேட்டாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுறோம்லாம் சொன்னோம், பட் நீங்கள் ஷூட்டில் இருந்ததுனால கூட்டிகிட்டு போக முடியல. ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் வந்து தியேட்டரில் கொண்டு போகணும். ஸோ யூஸ்வலாக இப்போ தியேட்டருக்கு போகும்போது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கிட்ட போகும்போது அங்கே வந்து நம்ம அதிகமான தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிடணும், அப்போ தான் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் ஒன்று இருக்கும். பட் இங்கே குவன்சா கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. லைக் இந்த ஸ்க்ரீனில் இப்போ இவ்வளோ ரிலீஸ் பண்ணால் இது என்ன பண்ணும், அதுக்கப்புறம் அது எப்படி பெட்டர் ஆகுன்றது ஒரு பயங்கரமான ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. அது அவங்க சொல்லும்போது ஃபஸ்ட் நமக்கு அது ஓகேவா, ஒர்க் ஆகுமா அப்படின்னு தான் யோசிக்க தோணும். பட் அது வந்து ஒரு ப்ரொடியூசராக அவங்க லாஸ் ஆகக்கூடாது, இது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ குவன் சார், இந்த மாதிரி ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணி அண்ட் டேக்கன் கேர் ஆஃப் அவர் ஃபிலிம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். பிரபு சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ப்ரொமோஷன் டீம்ஸ் சுகுமார், அப்புறம் பிஆர்ஓ மட்டும் மேலே கூப்பிட்டுருவேன் அவங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் கம். சுரேஷ் அண்ட் தர்மா, இவங்க எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம், லைக் கேமராமேனாக பண்ணிட்டுருக்கும்போதுலேருந்து பழக்கம், ரொம்ப நாளாக பேசிகிட்ருக்கோம், ஆனால் எதுவுமே ஒர்க் பண்ணுறதுக்கான இது கிடைக்கல. அண்ட் இந்த படம் ஃபஸ்ட்டு பூஜை போட்டு அப்போ கமிட் பண்ணது, அதுக்கப்புறம் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் இவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டுருந்தாங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கூடிய சீக்கிரம் நான் உங்களை தனியாகவும் மீட் பண்ணுறேன், இந்த 2 weeks போயிடட்டும், அதுக்கப்புறம் உங்களை தனியாக மீட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ப்ளஸ் இதே ப்ரொடக்ஷனில் இன்னொரு பேச்சு 2 கேட்டுட்ருக்காங்க நிறைய பேர், ஸோ அதுக்கும் ஆன ப்ராசஸும் பேசுகிறோம். அண்ட் வேறுசோட ப்ரொடக்ஷன்லேயும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. உங்கள் டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டதுக்கு சாரி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களால் மட்டும்தான் இது முடிஞ்சது, இது ஸ்பெஷலாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்காக தான் வந்தோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். அண்ட் இந்த மீட்டில் தான் வந்து எனக்கு நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. முன்னாடி கேமராமேனாக இருக்கும்போது நான் பண்ணிட்டு அப்படியே வெளில போயிடுவேன், அந்த மாதிரி நின்றுருவேன். பட் இது பண்ணும்போது தான் இப்போ நிறைய பேர், கார்த்தினா அப்புறம் மேம், ரிங்கு மேம் கிட்ட நான் அன்றைக்கி தான் அப்போ தான் பேசினேன். ஸோ இட் இஸ் நைஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.